Hello friends, welcome to Kannan Info Tamil. நமக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படினா சமீபத்துல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்தியா வெற்றிகரமா தங்களுடைய கடற்படையில் இணைச்சிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து ரஷ்யா, அமெரிக்கா, பிரான்ஸ், ஜப்பான் போன்ற நாடுகள் இந்தியாவின் இந்த சாதனைக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா ஒரு தன்னிகரற்ற சக்தியா உருவெடுத்து வருவதா பல நாடுகளுடைய தூதர்கள் பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில சைனாவின் ஸ்டேட் மீடியாவான குளோபல் டைம்ஸ் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்டிக்கல்ல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்திய கடற்படையில் இணைத்தத வேணுமென்றே மேற்கத்திய நாடுகள் அதிகமா புகழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை சீனாவுக்கு எதிராக செயல்பட வைப்பதற்காக இப்படி அதிகமா புகழ்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மேற்கத்திய நாடுகள் இந்தியாவுடன் இணைந்து சீனாவுக்கு எதிராக மிகப்பெரிய திட்டங்களை தீட்டி வருவதாகவும் அதனால சீனா இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க. குளோபல் டைம்ஸ்ல இந்த ஆர்டிக்கல் வெளிவந்த பிறகு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைந்திருப்பது சீனாவிற்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்த வீடியோல சீனா எதற்காக INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பலை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க, இந்தியா இந்த போர்க்கப்பலை கொண்டு சீனாவுக்கு எதிராக எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். செப்டம்பர் 2 பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல இந்திய கடற்படையில் கமிஷன் செஞ்சாரு. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைந்திருப்பது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்திருக்கு. இதனைத் தொடர்ந்து இந்திய கடற்படைக்கு தேவையான 3rd விமானம் தாங்கி போர்க்கப்பலை உருவாக்கும் ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டதன் மூலம் இந்தோ பசிபிக் ரீஜியன்ல சீனாவின் ஆதிக்கத்தை இந்தியாவால் பெருமளவுல கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. பாகிஸ்தானும் சீனாவும் இணைந்து இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியாவின் ஆளுமையை குறைப்பதற்கு பல சதி செயல்கள்ல ஈடுபட்டு வந்தாங்க. அவர்களது சதி செயல்களுக்கு INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் மூலமா இந்தியா ஒரு பதிலடிய கொடுத்திருக்காங்க. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தான் இந்திய வரலாற்றில் உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய போர்க்கப்பல். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலை இந்திய கடற்படையில் இணைத்ததன் மூலம் சொந்தமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை டிசைன் செய்து கட்டி படையில் இணைக்கும் வல்லமை பெற்ற வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இணைஞ்சிருக்காங்க. இந்திய கடற்படையை பொறுத்த மட்டில் எப்படி இந்திய விமானப்படைக்கு ரஃபேல் போர் விமானங்கள் ஒரு கேம் சேஞ்சரோ அதே போன்று இந்திய கடற்படைக்கு INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் மூலமா இந்தியாவின் மேரிடைம் செக்யூரிட்டியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். சீனா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில இந்தியாவுக்கு பிரச்சனை கொடுப்பது போன்று இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வந்து இந்தியாவிற்கு பிரச்சனை கொடுப்பதற்கு பல முயற்சிகளை பண்ணி வர்றாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீனா ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய டிஜிபூட்டில தன்னுடைய முதல் வெளிநாட்டு ராணுவ தளத்தை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய குவாடர் துறைமுகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. சீனா இந்த துறைமுகங்களை தன்னுடைய போர்க்கப்பல்களை நிறுத்தி வைப்பதற்கும் மெயின்டெனன்ஸ் மற்றும் ஆயுதங்களை சப்ளை செய்வதற்கும் பயன்படுத்த திட்டமிட்டிருக்காங்க. சமீபத்துல சீனா ஃபிஜியாங் அப்படிங்கிற 3rd விமானம் தாங்கி போர்க்கப்பலை லான்ச் செஞ்சிருக்காங்க. சீனாவின் ஃபிஜியாங் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு பிரம்மாண்டமான விமானம் தாங்கி போர்க்கப்பல். கிட்டத்தட்ட 320 மீட்டர் நீளமும் 80 மீட்டர் அகலமும் கொண்டது. அதே வேளையில 2 விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை அதிவேகமா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களோடு இணைந்து செயல்படக்கூடிய பேட்டில் குரூப்புக்கு தேவையான டெஸ்டாயர்ஸ் மற்றும் பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்
கப்பல்களையும் சீனா அதிவேகமா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. சமீபத்துல குகு எஃப்எம்ல ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படிங்கிற ஆடியோ புக்கை நான் கேட்டேன். இந்த ஆடியோ புக் மூலமா ஐன்ஸ்டீன் அவர்கள் குறித்து பல முக்கியமான தகவல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் வாழ்க்கை எப்படி இருந்தது, அவர் என்னென்ன கண்டுபிடிப்புகளை செஞ்சிருக்காரு, ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் வருகைக்கு பிறகு அறிவியல் உலகம் எப்படி மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது குறித்து பல அரிய தகவல்களை அந்த ஆடியோ புக் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அவர்களின் கண்டுபிடிப்புகள் மற்றும் வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா இந்த ஆடியோ புக்கை மிஸ் பண்ணாம கேளுங்க. குகு எஃப்எம்ல நீங்க எந்த ஒரு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஒரு புக்கை ஆடியோ ஃபார்மேட்ல கேட்டு முடிக்கலாம். குகு எஃப்எம் முழுக்க முழுக்க இந்தியாவிலே உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த லீடிங் ஆடியோ புக் ஆப். குகு எஃப்எம்ல தமிழ் ஆங்கிலம் தவிர இந்தியாவின் பல்வேறு மொழிகள்ல ஆடியோ புக்ஸ் இருக்கு. தமிழ்ல மட்டும் கிட்டத்தட்ட 10,000 மணி நேரத்திற்கான கண்டென்ட் லைப்ரரி இருக்கு. ஒரு புக்கை வாங்கி நீங்க படிக்கணும்னா குறைஞ்சது 300 to 500 rupees வரைக்கும் செலவாகும். ஆனா குகு எஃப்எம் ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷனே 399 rupees தான். 399 rupees எக்கச்சக்கமான பிரபலமான புக்ஸோட புக் சமரி மற்றும் ஆடியோ புக்ஸ் கொடுக்கறாங்க. இதுல நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. கண்ணன் 50 அப்படிங்கிற ப்ரோமோ கோட யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 399 rupees 50% டிஸ்கவுண்ட் பண்ணி வெறும் 199 rupees ஒரு வருடத்துக்கு எல்லா ஆடியோ புக்ஸையும் நீங்க கேட்கலாம். இந்த ஆஃபர் முதல் 250 நபர்களுக்கு மட்டும்தான். இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே குக்கு எஃப்எம் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்போட லிங்க் மற்றும் ப்ரோமோ கோட நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சமீபத்துல இந்தியாவிற்கு பிரச்சனை கொடுப்பதற்காக சைனா தன்னுடைய உளவு கப்பலை ஹம்பன் தோட்டா துறைமுகத்துல நிறுத்தி வைப்பதற்கு அனுமதி கேட்டாங்க. ஆனா இந்தியா இதற்கு கடுமையான எதிர்ப்புகளை பதிவிட்டாங்க. முதல்ல ஸ்ரீலங்கா சீனாவின் உளவு கப்பலுக்கு அனுமதி கொடுக்க மறுத்தாங்க. ஆனா சீனா ஸ்ரீலங்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஹம்பன் தோட்டா துறைமுகத்துல தன்னுடைய உளவு கப்பலை 7 days நிறுத்தி வச்சாங்க. சீனாவின் இந்த செயல் இந்தியாவுடைய பாதுகாப்பிற்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. இந்திய பெருங்கடல் பகுதியை பொறுத்த மட்டில் இந்தியா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறிய நாடுகளுக்கும் பாதுகாப்பு தரக்கூடிய நாடு. ஆனா சவுத் சைனா சி பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு சீனா தான் தற்போதைய நிலையில் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல். அதே போன்று இந்திய பெருங்கடல் பகுதியிலையும் தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு வருவதற்கு சீனா முயற்சி செய்து வர்றாங்க. இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்திய பெருங்கடல் பகுதி வழியாக தான் சீனாவின் வர்த்தக கப்பல்கள் மற்றும் எண்ணெய் கப்பல்கள் அதிகமாக பயணிக்கு. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய மலாக்கா நீரணை பகுதி மற்றும் ஹார்மோஸ் நீரணை பகுதி வழியா சீனாவின் வர்த்தக மற்றும் எண்ணெய் கப்பல்கள் அதிகமா பயணிக்குது. இந்த இரண்டு இடங்களை இந்தியா பிளாக் செஞ்சாங்கன்னா சீனாவின் வர்த்தகத்தை முழுவதும் முடக்க முடியும். ஹார்மோஸ் நீரணை பகுதி வழியாக தான் சீனாவுக்கு தேவையான 40% எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுது. அதே வேளையில மலாக்கா நீரணை பகுதி வழியா கிட்டத்தட்ட 82% சீன எண்ணெய் வர்த்தகம் நடைபெறுது. இந்த ரெண்டு இடங்கள்ல இந்தியா பிரச்சனை செஞ்சாங்கன்னா சீனாவின் பொருளாதாரத்தை முழுவதும் முடக்க முடியும். அதனால இது போன்ற பிரச்சனை வருங்காலத்துல வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியாவுக்கு எதிராக சீனா ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படிங்கிற திட்டத்தை தீட்டி இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள்ல துறைமுகங்கள் மற்றும் ராணுவ தளங்களை அமைக்க முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டம் சீனாவுடைய மிலிட்டரி மற்றும் கமர்ஷியல் பேசஸை உள்ளடக்கியது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சீனாவுடைய ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்துல ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, ஸ்டேட் ஆஃப் ஹுர்முஸ், ஸ்டேட் ஆஃப் மண்டி, பாகிஸ்தானின் குவாடர் துறைமுகம், ஹம்பந்தோட்டா துறைமுகம் போன்ற பல இடங்கள்ல இருக்கக்கூடிய நேவல் பேசஸை உள்ளடக்கியது. சீனா இந்தியன் ஓஷன் ரீஜியனை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்தை பல வருடங்களா செயல்படுத்தி வர்றாங்க. அதுல அவங்க குறிப்பிடத்தக்க வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா தன்னுடைய கடற்படையின் வலிமையை அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா இப்போ இண்டெக்ஸ் செஞ்சிருக்க INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் திட்டத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஒரு அதிநவீன போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலை உலகின் எந்த ஒரு கடற்பகுதியிலையும் இந்தியாவால் நிலைநிறுத்த முடியும். INS விக்ராந்த்
விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 30க்கும் மேற்பட்ட போர் விமானங்கள் மற்றும் மல்டிரோல் ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல அதிக அளவிலான ஆட்டோமேஷன் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த போர்க்கப்பலை மிகவும் எளிதா இயக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் தவிர இந்தியா INS விஷால் அப்படிங்கிற 65,000 டன் எடை கொண்ட விமானம் தாங்கி போர்க்கப்பல கட்ட இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பலும் கட்டி முடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா சீனாவால் கனவில் கூட இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்த முடியாது. சீனாவின் முத்துமாலை திட்டம் இந்தியாவின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களால் அறுத்து எறியப்படும். இந்தியா மலாக்கா நீரணை பகுதிக்கு அருகில் உள்ள அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல தன்னுடைய ராணுவ தளத்தை விரிவுபடுத்தி வர்றாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள்ல பிரம்மோஸ் மிசைல்களை நிலைநிறுத்தி இருக்காங்க. இதன் மூலமா மலாக்கா நீரணை பகுதிக்கு வரும் சீன கப்பல்களை இந்தியாவால் எந்நேரமும் தடுத்து நிறுத்த முடியும். அதே போன்று ஹுர்முஸ் நீரணை பகுதியை சோக் செய்வதற்கு இந்தியா ஈரான்ல இருக்கக்கூடிய சபஹர் துறைமுகத்தை பயன்படுத்த திட்டமிட்டு இருக்காங்க. இந்த சபஹர் துறைமுகம் தற்போது முழுவதும் இந்தியாவின் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஒரு யுத்த நேரத்துல இந்தியா நினைச்சதுன்னா ஒரே நேரத்துல ஹுர்முஸ் நீரணை பகுதி மற்றும் மலாக்கா நீரணை பகுதியை சோக் செய்ய முடியும். இதனால யுத்தத்தின் போக்கையே இந்தியாவால் மாற்றி அமைக்க முடியும். தற்போது இந்தியாவிடம் உள்ள INS விக்ராந்த் மற்றும் INS விக்ரமாதித்யா விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கொண்டு அரேபியன் சி மற்றும் பே ஆஃப் பெங்கால் பகுதியில் இருக்கக்கூடிய சீன கப்பல்கள் மற்றும் ராணுவ தளங்கள் மீது இந்தியாவால் தாக்குதல் நடத்த முடியும். இந்தியாவின் விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல் 262 மீட்டர் நீளமும் 62 மீட்டர் அகலமும் 59 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த போர்க்கப்பல்னால அதிகபட்சமா 56 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்னால தொடர்ந்து 15,000 கிலோமீட்டர் கடற்பயணம் செய்ய முடியும். இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல 30 MiG-29K விமானங்களை நிறுத்தி வைக்க முடியும். இது தவிர 4 கொமௌகா KA-31 ஹெலிகாப்டர்கள், 4 MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள் மற்றும் 2 HAL துரு ஹெலிகாப்டர்களை நிறுத்தி வைக்க முடியும். ஒரு யுத்த நேரத்துல INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்க விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை கொண்டு சீன போர்க்கப்பல்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் மீது இந்தியாவால் மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்த முடியும். இந்திய பெருங்கடல் பகுதி, அரேபியன் சி, பே ஆஃப் பெங்கால் மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில இந்த போர்க்கப்பல்களை எந்த இடத்துக்கும் நகர்த்தி தாக்குதல்களை நடத்த முடியும். இதன் காரணமா தான் சீனா INS விக்ராந்த் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கண்டு அஞ்சி நடுங்குறாங்க. இந்தியா வரும் காலத்துல ஒரு வல்லரசு நாடா உருவெடுக்கணும்னா இந்திய கடற்படையின் வலிமையை கண்டிப்பா அதிகரிக்கணும். அப்படி அதிகரிப்பதன் மூலம் இந்திய பெருங்கடல் பகுதி மட்டுமல்லாமல் உலகின் பல கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்த முடியும். இதன் மூலமா இந்தியாவின் வர்த்தகத்துக்கு எந்த ஒரு இடையூறும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.